எப்படி வந்தது? தமிழ்நாடு முழுக்க ஆட்களை செட் பண்ணி வங்கியில கடன் வாங்கி இவங்க மணி லாண்டரிங் பண்றாங்க. இதுக்கு காரணம் மு.க. ஸ்டாலின் தான் சொல்றேன். இருங்க இருங்க இருங்க, பப்ளிக் பேசுனா எனக்கு என்ன, பேசலன்னா எனக்கு என்ன, எனக்கு எது சரின்னு படுதோ நான் பேசுறேன். பப்ளிக் பேசட்டும் பேசாம போட்டோம், எனக்கு எது பிடிக்க இஷ்டமோ அதான் பேசுவேன். புரியுதா? தனிப்பட்ட விஷயம் இருக்குன்னு நினைச்சுக்கு. நீங்க துபாய்க்கு போயிட்டு 2 வருஷம் ஆன பிறகும் கூட ஒரு முதலீடு கூட நீங்க ப்ராமிஸ் பண்ண முதலீடு வரலன்றேன். அப்ப எதுக்கு போனீங்க கேள்வி எழுதி. திராவிட முன்னேற்ற கழகம் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை, கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்காகத்தான் ஜிஸ்கோ நிறுவனமே நடத்தப்படுகிறது. இந்த மணி லாண்டரிங்க செய்யறது யாருன்னு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின். ஏன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்த மணி லாண்டரிங்ல ஈடுபடுகிறார் என்று நான் குற்றம் சுமத்துகிறேன் என்றால், ஜிஸ்கோயர் நிறுவனத்திற்காக முத்திரைத்தாள் கட்டணங்கள், கைட்லைன் வேல்யூ, இது எல்லாத்தையும் மீண்டும் மீண்டும் மாற்றியது யார்? பத்திரப்பதிவுத்துறை. இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரேட்டு. இப்ப ரீசெண்டா இந்த காம்போசிட் வேல்யூன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். அந்த ரேட்டை மூணா பிரிக்கிறாங்க, பேசிக், மாடரேட், ப்ரீமியம். இந்த ப்ரீமியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சில இடங்கள், மணப்பாக்கம், மேடவாக்கம், மணப்பாக்கத்துக்கெல்லாம் 12,000 ரூபாய் கட்டணம் விதிக்கப்பட்டிருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ரேட்டை இந்த கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணியிருக்கு. இதுதான் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குன்றதை நான் சொன்னேன். இப்படி இந்த ரேட்டெல்லாம் உயர்த்துறது நேரடியாக ஜிஸ்கோயருக்கு பலனளிக்குதுன்றதை நான் சொன்னேன். இதை ஏற்றினா தான் பேங்க் 90% ஃபண்டு பண்ணுவாங்க. அப்போ இதை ஏற்றுறது யாரு? திரு மினிஸ்டர் திரு மூர்த்தி மற்றும் பத்திரப்பதிவுத்துறையின் அரசு செயலர் திருமதி நிர்மலா ஐஏஎஸ் அவர்கள். இந்த ரெண்டு பேரையும் அந்த பதவிக்கு நியமனம் செய்தது யார்? முதல்வர் மு.க. ஸ்டாலின். இப்போ முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு இங்கே தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா மூர்த்தியையும் நிர்மலாவையும் மாற்றுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவர் மாற்றவில்லை. திரு மூர்த்தி அவர்கள் மதுரையிலே 300 கோடிக்கு மிகப்பெரிய கல்யாண மண்டபத்தை கட்டியிருக்கிறார். இதுவும் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். அவரையும் மாற்றவில்லை. ஏன் மாற்றவில்லைனா, இவரே தான் துபாய்க்கு போய் மணி லாண்டரிங் பண்ணிட்டு இருக்காரு. 6,100 கோடி துபாயில் இருந்து முதலீடு வரும் என்று இவர்கள் சொல்லி ஒரு வருடம் கடந்து விட்டது, 10 பைசா வரவில்லை. அப்ப துபாய்க்கு எதுக்கு போனீங்க? நான் சொல்றேன், அங்க போய் ஈடிஏ உரிமையாளர் சலாவுதீனை சந்திச்சாரா? சையத் சலாவுதீனை, ஈடிஏ உரிமையாளர் சையத் சலாவுதீனை முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் துபாய் சென்று சந்தித்தார். துபாய் போய் எதற்காக அவரை சந்திக்க வேண்டும்னா, இந்த ஈடிஏ ஜிஸ்கோயர் லேண்ட் வாங்குது, ஆண்டு துபாய்க்கு போறீங்க, துபாயிலேருந்து முதலீடு வரும்னு சொல்றீங்க. இப்போது திரு மூர்த்தி மற்றும் திருமதி நிர்மலா ஆகியோரை வைத்து, பத்திரப்பதிவு துறையை வைத்து இவர்களது பணத்தை வெள்ளையாக்குவதற்காகத்தான் ஜிஸ்கோயர் நிறுவனமே நடைபெறுகிறது. இதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு அரசாங்கமே, நீங்க ஒரு அரசு எப்படிங்க இதெல்லாம் பண்ணணும் வியப்படையலாம். ஒரு அரசாங்கம் மணல் கடத்துமா? அரசாங்கம் ஜிஎஸ்டி இவேஷன் பண்ணுமா? மணலை பண்ணியிருக்காங்களா இல்லையா? ஸோ அரசாங்கமே எப்படி மணல் கடத்தலில் ஈடுபட்டதோ அதே போல அரசாங்கமே சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறது. அந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஜிஸ்கோயர் மூலமாக நடக்கிறது. இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தை முன்னின்று செய்பவர் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின். அமலாக்கத்துறை முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும். அவரது துபாய் பயணம் குறித்து விசாரிக்க வேண்டும். ஏன் 3 ஆண்டுகளுக்குள் 4 முறை பத்திரப்பதிவு கட்டணம், முத்திரை கட்டணம் மாற்றப்பட்டது என்பதை அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும். ஒரு அரசாங்கமே ஒரு தனியார் நிறுவனத்துக்காக ரூல்ஸை மாற்றுறது எப்படி சரியா இருக்கும்? இதைத்தான் கிரெடாய் நிறுவனம் அந்த விளம்பரத்தில் முதல் பகுதியிலேயே என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொள்கை உருவாக்குபவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். யார் கொள்கையை உருவாக்குவது? மு.க. ஸ்டாலின். அவருக்கு தான் இந்த வேண்டுகோள். பதிவு மற்றும் முத்திரை தீர்வை கட்டணங்களின் உயர்வை திரும்ப பெறுங்கள். இப்போ நான் சொன்னது கரெக்டாக வருதுங்களா? ஏன் திருப்பி திருப்பி ஏற்றுறீங்க? ஜிஸ்கோயிற்காக ஏற்றுறீங்க. அப்போ ஜிஸ்கோயிற்காக வேலை செய்யக்கூடிய முதல்வர் தானே மணி லாண்டரிங்கில் ஈடுபடுகிறார். அதனால் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு தமிழக அரசு, குறிப்பாக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும். இந்த 3 ஆண்டுகளில் ஜிஸ்கோயர் பதிவு செய்த அத்தனை வீட்டு மனைகளின் பதிவுகள் குறித்தும் விரிவான விசாரணையை மத்திய அரசு நடத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கொஸ்டின்ஸ் கேளுங்க. 1 by 1.
நல்லா கேட்டீங்க, நல்லா கேட்டீங்க. அமலாக்கத்துறை அவர்களுக்கு வர்ற ப்ரெடிகேட் அஃபென்ஸில் தான் ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? நானும் ரெண்டு வருஷமாக தான் ஜிஸ்கோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நாவலூரில் நடந்த இந்த ஒரு ப்ராஜெக்டை டீப்பாக டாக்குமெண்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் எனக்கு இந்த விவரம் தெரிய வருது. நான் இப்போ நான் வந்து இப்போ இந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் படித்தேனே, இது வெறும் 3 மாதத்துக்கானது. 3 மாதத்துக்கான இந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டை எடுத்து படித்த போதே எனக்கு வந்து 60 லட்சரூபா லேண்டுக்கு 58 லட்சரூபா பேங்க் லோன் தர விவரங்கள் எனக்கு தெரிய வருகிறது. அமலாக்கத்துறையில் யார் இதை வந்து விசாரிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அமலாக்கத்துறை எப்போது விசாரணையில் இறங்கும்? ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து அந்த வழக்கிலிருந்து தான் அமலாக்கத்துறை உள்ளே வர முடியும். இப்போ இதை இன்னொன்று சிம்பிளாக சொல்கிறேன், இந்த ப்ரெஸ் மீட் வைக்கிறதே அமலாக்கத்துறை விசாரிக்கணுன்றதுக்காக வச்சுக்கோங்க. இல்லைங்க, அது என்னன்னா இப்போ நான் போய் ஜெகன்மோகன் ரெட்டியை டார்கெட் பண்ண முடியுமா? நான் இங்கே இருக்கேன், தமிழ்நாட்டு முதல்வர் தான் நான் டார்கெட் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஜெகன்மோகன் ரெட்டியை ஆந்திரால இருக்கவங்க டார்கெட் பண்ணுவாங்க, அதனால எனக்கு அது அவசியம் இல்லை. இன்னைக்கு ஆளுங்கட்சி நான் ஆதாரங்களோட இவ்வளோ ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறேன், இதுக்கு எடப்பாடி பழனிசாமி டார்கெட் பண்ண முடியுமா? முடியாதுல்ல, சொல்லுங்க. நான் ஒன்லி கரெக்டாக கேட்டீங்க, ஜி ஸ்கொயருக்காக பண்ணதுனால தானே மற்றவங்களாம் இன்றைக்கி அவஸ்தப்பட்டு விளம்பரம் கொடுக்குறாங்க. யாருக்கும் கொடுக்கல, அப்பார்ட்மெண்ட் வேற, வீட்டு மனை வேற. கரெக்டு தான், ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு 90% வரைக்கும் ஃபண்டு பண்ண, வீட்டு மனைக்கு ஃபண்ட் பண்ண மாட்டேன். வீட்டு மனை வாங்கியிருக்கீங்களா? எங்கே வாங்கியிருக்கீங்க? கொளத்தூரில். வீட்டு மனையா வீடா? மனை, பிளாட்டு எவ்வளோக்கு? எங்கே எங்கே வாங்கினீங்க? எந்த பேங்க்கில்? கொளத்தூரில். எந்த பேங்க்கு? பேங்க். ஒய்ஃப் பேர்லாம் வாங்கியிருக்கீங்க. எவ்வளோ ஃபண்டு பண்ணாங்க? ப்ராஜெக்ட் வேல்யூவில் எவ்வளோ லோன் கொடுத்தாங்க? அப்போ எது கேள்வி கேட்குறீங்க? இது 90% இருக்குன்னு நான் சொல்கிறேங்க. ஒரு ஒருத்தர பேசுங்க. வங்கி முடிவு பண்ணும். ஏன் தப்புன்னு சொல்றேன்னா, இந்த வங்கிகள் இது போல கடன் கொடுப்பதே ஜி ஸ்கொயரோட ஏற்படுத்தி இருக்கக்கூடிய செட்டிங் நான் குற்றம் சாட்டுறேன். கொஞ்சம் இருங்க, நான் முடிச்சிடறேன். அவர் கேட்டால் பதில் சொல்கிறேன். ஏன் அவசரப்படுங்க? எந்த மீடியா நீங்கள்? எந்த யார் இருங்க, நான் பதில் சொல்கிறேங்க. ஏன் கே ஏன் எந்த மீடியான்னு கேட்கக்கூடாதா? இருங்க, எந்த மீடியான்னு தெரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்கிறதுல என்ன தப்பு? கேட்பேன், நான் கேட்பேன். மீடியா தான் அவர் மீடியாவான்றதை ஃபஸ்ட்டு நான் உறுதி செஞ்சுக்கணுங்க. கேட்கலாங்க, இருங்க இருங்க இருங்க. இல்லை இருக்கட்டும் சார். சார் அவர் மீடியாவான்னு ஏங்க, இருங்க, மீடியாவான்னு தெரிஞ்சுக்கணுங்க. நான் ஆமாம், இல்லை இல்லை, நான் தெரிஞ்சுக்கணும். அதை இருங்க பிரதர், நான் தெரிஞ்சுக்கணும். அவர் எந்த மீடியா? இருங்க, எந்த மீடியான்னு தெரிஞ்சுக்கிறதா என்ன தப்பு சொல்லுங்கள். இப்போ நான் என்ன கேட்டேன், உனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னேண்ணே? இல்லை சார், சார் இப்போ நீங்கள் எந்த மீடியான்னு கேட்குறதுல என்ன தப்பு? சார் அவர்கிட்ட அவர் கேள்வி கேட்குறாரு, குளத்தூரில் எவ்வளோங்க ஃபண்டிங் பண்ண கேட்டால் அந்த டீட்டெயில் சொல்ல முடியாதுன்னு அறகுறையாக தான் கேள்வி கேட்பேன்னா அப்போ தான். சரி இருங்க, கேள்விக்கு போங்க, கேள்விக்கு போங்க. மீடியா எந்த மீடியான்னு கேட்டு பதில் சொல்கிறதுல தப்பு இல்லை, உனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். அப்புறம் என்ன? இருங்க இருங்க, நீங்கள் கேளுங்க. இருங்க, கேட்டதுனால தாங்க கேட்குறேன். அவர் பத்திரிகையாளர், ஏங்க அவர் பத்திரிகையாளர்ன்னு சந்தேகம் வரதுனால தாங்க கேட்குறேன். புரிஞ்சுங்க, கேளுங்க, இருக்கட்டும், கேளுங்க. ஆ, என்ன சொல்லணும்? ஆமாம், எது எந்த எந்த க்வெஸ்சன் கேட்குறீங்க நீங்கள்? ஆமாங்க, இதை நான் குற்றம் சுமத்துகிறேன், இதுதான் ப்ரூஃப்னு நான் சொல்கிறேன். இந்த வங்கிகள் இதை அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன்.
இது மாதிரி ஆமாம் ஏங்க, நான் ஒரு குற்றம் சுமத்துறேன், இதை ஏஜென்சி விசாரிக்கணும்னு சொல்கிறேன், வேற என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? இது நான் குற்றம் சுமத்துறேன், நான் குற்றம் சுமத்துகிறேன், ஒரே சந்தேகப்படுகிறேன், ஒரே வருடத்தில் 2000 என்ட்ரி ஒரு 2 சர்வே நம்பருக்கு எப்படி வந்தது? ஒரு வீட்டு மனைக்கு 90% லோனை காஸ்ட்டை எப்படி வங்கிகள் அட்வான்ஸாக கொடுத்தன? இதில் ஏன் வங்கிகளுக்கு எந்த விதமான சிக்கலும் வராது என்றால், இது எப்படி மணி லாண்டரிங்னு கேட்டிங்கல்ல நீங்கள் பிரதர், உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன் நான். இப்போது நான் இப்போ இந்த சொன்னேன், அருள்மொழிக்கிட்ட என் ஆள், என் ஆளை 10 பேரை விட்டு நீங்கள் பேங்க்கில் போய் லோன் வாங்கிக்கிட்டு பணத்தை வந்து என்கிட்ட ஒயிட்டில் ஜி ஸ்கொயருக்கு வந்துடும். 15 இஎம்ஐ கட்டணும் இல்லையா? அந்த 15 இஎம்ஐயை நான் கேஷில் கட்டிக்கிறேன், புரியுதுங்களா? இப்போ நீங்கள் தான் இருக்கீங்கங்க, நீங்கள் ஆளுன்னு வச்சுக்கங்க, நான் வந்து உங்கள்கிட்ட பாஸ் இந்த பிளாட்டை வாங்கிங்க, போய் ஹவுசிங் லோன் போங்க, 10 லட்சரூபா பிளாட்டு, 9 லட்சரூபா உங்களுக்கு லோன் கொடுப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே. போய் அப்ளை பண்ணுறீங்க, 9 லட்சரூபா லோன் கொடுத்துரும், 9 லட்சம் செக்கை என்கிட்ட கொடுத்துருங்க, நீங்கள் அந்த கட்ட வேண்டிய மீதி 1 லட்சத்தையும் நான் கட்டிடுவேன் உங்களுக்கு. இதுக்கப்புறம் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டணும்ல நீங்கள் 10 வருஷத்துக்கு, இதை நான் கேஷில் கட்டிக்கிட்டா மாதம் 40,000 கட்ட முடியாதா கேஷில்? இஎம்ஐ பேங்க்கில் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு மாதம் மாதம் கட்ட முடியுமா முடியாதா? 40,000, 45,000 முடியுமா முடியாதா? முடியும். அப்படி முடியாம தான் இன்னைக்கு ஜி ஸ்கொயர் ஏங்க, இஎம்ஐ லோனோட இஎம்ஐக்கு போஸ்ட் டேட்டட் செக்ஸ்லாம் வாங்குறது இல்லைங்க. எப்படி பண்ணுறாங்க? சரி, நீங்கள் பிளாட் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் எப்படி திருப்பி கட்டுறீங்க? எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணணும் கட்டாயம் ஒன்றும் கிடையாது. இஎம்ஐயை இருங்க பாஸ், இஎம்ஐயை ஆட்டோமேட்டிக்காக வங்கி மூலமாக தான் கட்டணுன்ட்டு ஏதாவது விதி இருக்கிறதா? இல்லைன்றேன் நான், அது உங்களுக்கு தெரில பாஸ், விட்டுருங்க. பரவாயில்ல, நீங்கள் அதை நீங்கள் நினச்சிட்டு போங்க. என்ன ரூல்ஸு, என்ன ரூல்ஸ் இருக்கு? நீங்கள் பாருங்க பாஸ், நீங்கள் ஒரு நகை கடன் வாங்குறீங்க, வட்டி கட்டணுமா? வட்டி கட்டணுமா? சரி, அப்படின்னு தான் நான் குற்றம் சாட்டுறேன், அப்படின்னு தானே குற்றம் சாட்டுறேன். ஆமாம், இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஆட்களை செட் பண்ணி வங்கியில் கடன் வாங்கி இவங்க மணி லாண்டரிங் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் முக ஸ்டாலின் தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஹேமான் 2-3 பேர் சொன்னேன்ல, இது மாதிரி ஜி ஸ்கொயர்கிட்ட பிளாட் வாங்கின பெரும்பாலானோர் ஜி ஸ்கொயர் செட் பண்ண ஆட்கள் நான் சொல்கிறேன். நான் செக் பண்ணிட்டு தான் சொல்கிறேன், நான் செக் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். இது பாரு, எஸ் எஸ் சார், சார் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இதில் இருக்கு. சார் ஒரு பேங்கோட பர்வியூ என்னன்னு பாருங்க. நீங்கள் பேங்க் மேனேஜர், 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி பேங்க் கொடுத்த பணம் ரெக்கவரி ஆகுமான்றது பார்க்கறது தான் இல்லைங்களா? ரீபேமெண்ட் ரெக்கவரி ஆகுதான்னு பார்க்கணும். கட்டலை என்பி ஆகுது, என்பி ஆனால் உங்களோட பணம் வருதான் தானே பேங்க் பார்க்கணும், ஓகேவா? 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை நான் உங்கள்கிட்ட பிளட்ஜ் பண்ணிட்டு தானே நான் வாங்குறேன். ஏன்னா இந்த ஈசியில் பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த லோன் அமௌண்ட்டை நான் கரெக்டாக சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வாங்கின பார்ட்டிக்கு 60 லட்சரூபாய்க்கு பதிஞ்சிருக்கு, அதுக்கு கீழே அதே ப்ராப்பர்ட்டியை பேங்க் பேரில் 50 லட்சரூபாய்க்கு பதிஞ்சிருக்கு. அப்போ லோன் எவ்வளோ? 50 லட்சரூபா. ஸோ இன்னைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டாண்ட்ஸ் இன் த நேம் ஆஃப் த பேங்க். இஎம்ஐ கட்டலைன்னா பேங்க் வில் டேக், பேங்க் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, பேங்க்குக்கு நஷ்டம் இல்லை இல்லையா? ஆனால் வங்கிகள் இப்போது நெருக்கடியை சந்திக்க போகின்றன. ஏன் சொல்கிறேன்னா, 1 கோடி ரூபாய்க்கு 90 லட்சம் லோன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறேன்ல, அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவே 50 லட்சரூபா.
அதனால தான் சார் கொடுக்குறாங்க. ம், சொல்லுங்க சார். கரெக்டு, அந்த டிரான்சாக்ஷனுக்கு உதவி செய்யறது ஸ்டாலின் தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, வங்கி ஒருத்தர் வாங்குறாரு, வங்கி கொடுக்குது, இது அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஸ்டாலின் உதவி செய்யலைன்னா வங்கி கடனே கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். இல்லை இல்லை, புரியல. ஒட்டுமொத்த வங்கிகளோட ஓனர் இல்லை, நான் அப்படி சொல்லவே இல்லையே. மு.க. ஸ்டாலின் சொல்லி தான் கைட்லைன் வேல்யூ உயர்த்தப்படுதுன்னு சொல்கிறேன். கைட்லைன் வேல்யூ உயர்த்தப்படுறதுனால தான் வங்கி கடன் கொடுக்க முடியுது. இல்லைனா 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டிக்கு 40 லட்சம் தரேன்னு பேங்க் சொல்லும். இல்லை இல்லை இல்லை, மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஃபர்ஸ்ட் மத்திய அரசுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஒன்றும் இல்லை சார், சிம்பிளாக யாரோ கேட்டாங்க, எப்படி இது அமலாக்கத்துறைக்கு தெரியாதான்ட்டு யாரோ கேட்டாங்க. யாராவது உட்கார்ந்து இதை டீகோட் பண்ணும். மணி லாண்ட்ரிங்கில் இடி உள்ளே வர முடியும். மணி லாண்ட்ரிங்கில் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லைனாலும் இடி உள்ளே வர முடியும். துபாய் போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கல்ல, அதில் வந்தாலே தாராளமாக வரலாம். ஃபெரா ஃபெமா இது நீங்க அண்ணாமலை கிட்ட தான் கேட்கணும். எனக்கு வேற நான் பெரும் பகுதி 10,000 பேர்ல குறைஞ்சது 9,000 பேர் ஜி ஸ்கொயர் ஆளுன்னு சொல்றேன். நான் பேசுறேன், இனிமேல் பேசுவாங்க. இப்போ இனிமேல் பேசுவாங்கன்னு நான் சொல்கிறேன். இருங்க, பப்ளிக் இருங்க 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 இருங்க. பப்ளிக் பேசுனா எனக்கு என்ன, பேசலைன்னா எனக்கு என்ன, எனக்கு எது சரின்னு படுதோ நான் பேசுகிறேன். பப்ளிக் பேசட்டும், பேசாமல் போட்டோம். பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் பேசணுமா? ஏங்க, பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் பேசணுமா? இந்த மாதிரி நான் புலனாய்வு செஞ்சதில் எனக்கு இந்த விவரங்கள் தெரிஞ்சிருக்குன்னு எடுத்து பொது வெளியில் வைக்கிறேன். பாதிக்கப்பட்டவங்க தான் வெளியில் சொல்லணுமா? நான் ஜிஸ்கோல 1 கோடி ரூபா கொடுத்து பிளாட் வாங்கினாலுமே நான் இருக்கேன். நான் அந்த விஷயம் என்னன்றதை விசாரிக்கல பிரதர். காசா கிராண்டை நான் விசாரிச்சு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எடுக்காம நான் எந்த விஷயத்தையும் தொடர்றது கிடையாது. காசு அது பண்ணல. நாளைக்கு ஆமாம், ஏங்க அது என்ன விவரம்ன்றதை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேங்க. ஏன் எல்லா விஷயத்தையும் நான் ஒருத்தன் தான் பேசணுமா? இப்போ ஜேர்னலிஸ்ட்னு சொன்னீங்க, நீங்கள் போய் காசா கிராண்டா ஸ்டோரி பண்ணுங்க. இல்லைங்க, ஏன் நீங்கள் ஜேர்னலிஸ்ட் தானே, எனக்கு எது பிடிக்க இஷ்டமோ அதான் பேசுவேன். புரியுதா? தனிப்பட்ட விஷயம் இருக்குன்னு நினச்சிக்குங்க. ஏங்க அது நீங்கள் அசியம் பண்ணிக்கிங்க பாஸ். சரி, எனக்காக பேசுறேன்னு வச்சுங்க. நான் பேசுறது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இருக்கு. சரி, கிளம்புங்க பாஸ். கேள்வி கேட்டீங்கல்ல, மற்றவங்க கேட்பாங்க, நிறுத்துங்க. கேள்வி இருந்தா கேளுங்க. இதை ஏன் பேசல, அதை ஏன் பேசலன்றது கேள்வி இல்லை. நான் ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கிறேன். இதுல என்ன சந்தேகமோ அதை கேளுங்க. காசா கிராண்டா ஏன் பேசல, இதை பேசலன்னா நீங்க போய் காசா கிராண்டாக்கு ஸ்டோரி பண்ணுங்க. சார் நீங்க சொல்லுங்க. வங்கிகளுக்கு உடனடியாக எந்த பிரச்சனையும் பெரிதாக வராது. இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வங்கிகளுக்கு வராது. ஆனால் இப்போது எப்படி அது நம்ம சொல்ல முடியாது. இது அந்த சரியான முறையில் வங்கிகள் செயல்படுகிறதா இல்லையான்றது தான் விசாரிக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். எனக்கு நான் இப்போது ஜி ஸ்கொயர் வந்து இன்கம் டேக்ஸ் அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டியை ஜி ஸ்கொயர் லே அவுட் போட்டு விற்கிறாங்கன்றதுக்கு நான் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்கேன். G
ஜிஸ் கோயில் முதல் நாள் நைட்டு கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் காலையில் எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல, அது மாதிரி இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்களான்ட்டு பார்ப்போம். இதை நான் பொது வெளியில் வச்சுட்டேன். நான் எல்லாத்துக்கும் நான் போய் புகார் கொடுத்துட்டு இருக்க முடியாது. பொது வெளியில் இந்த ஆதாரங்களை வச்சுட்டேன். ஏஜென்சிஸ் என்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டாங்கன்னா இதை ஃபர்னிஷ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நேற்று நான் ஜிஸ்கோயிட்ட இதை பற்றி நான் கேட்கல. நேற்று ஜிஸ்கோயர்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் அட்டாச் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விற்கிறீங்க, இது சம்மந்தமாக கருத்து சொல்லுங்கள், உங்களோட கருத்து என்னன்ட்டு நேற்று கேட்டேன். இது வரைக்கும் எனக்கு பதில் வரல. ஜிஸ்கோயிட்ட கேளுங்க சார், ஜிஸ்கோயிட்ட கேளுங்க, எனக்கு தெரியல. ஜிஸ்கோயிட்ட கேளுங்க. யாராக இருக்கலாம், உண்மை என்னென்னு விசாரித்து கண்டுபிடிச்சி நீங்களே செய்தி வெளியிடுங்கள். மகிழ்ச்சி. எந்த டபுள் என்ட்ரி? இது இப்போதான் நான் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலி வந்து இந்த இன்கம் டேக்ஸ் அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டியை விற்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்ச பிறகு தான் நான் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் கையில் எடுத்தேன். சரிங்களா? அதை எடுத்து விசாரிக்கும் போது தான் நாவலூர் ப்ராஜெக்டில் இது நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரியுது. பர்டிகுலர்லி அரோரா ஃபேஸ் ஒன்ற நடந்திருக்குன்னு தெரியுது. இப்போது கொஞ்சம் இருங்க, பேசிட்டு இருக்கேன்ல, இருங்க இருங்க. என்ன இல்லை, அவர் சண்டை போடுறதா வந்திருக்காரு, அவர் சண்டை போடுறதா வந்திருக்காரு. சார் சொல்லுங்க. இல்லை சார், அந்த மாதிரிலாம் சட்டம் எதுவும் இல்லைங்க சார். முதலமைச்சர் துபாய்க்கு சென்றது முதலீட்டுக்காகன்னு சொன்னார். முதலீட்டுக்காகத்தான் நான் இவர்களை பார்த்தேன் என்று சொன்னார். ஆனால் ஒரு வருடங்கள் கடந்தும் இரண்டு வருடங்கள் கடந்தும் இன்னும் அந்த முதலீடுகள் வரவில்லை. அதனால் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு முதலீடு வாங்க போகிறாரா, இவரோட முதலீடு செய்ய போகிறாரன்ற குற்றச்சாட்டை சுமத்திருக்காரு. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது. நீங்கள் துபாய்க்கு போயிட்டு ரெண்டு வருஷம் ஆன பிறகும் கூட ஒரு முதலீடு கூட நீங்கள் ப்ராமிஸ் பண்ண முதலீடு வரலன்றேன். அப்போ எதுக்கு போனீங்கன்ற கேள்வி எழுகிறது. இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். சர்க்காரியா கமிஷனில் இந்த விஷயம் குற்றச்சாட்டாக பதிவு செய்து விசாரிக்கப்பட்டிருப்பதால் அதை சொல்கிறேன் நான். நீங்கள் சொல்கிற மற்ற விஷயங்கள் அந்த விசாரணையில் வரல. அது சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட்டில் இன்னும் அவைலபிள் இட் இஸ், அதனால தான் நான் அதை ரெஃபர் பண்ணுறேன். அவ்வளோ ஓல்டு இவங்க தொடர்பு, இடிஏ மற்றும் இவர்களது தொடர்பு அவ்வளவு பழையது அப்படின்றது. அதுக்காக தான் சார், யூ கேன் ஹாவ் அ காப்பி. அந்த ஐடி அட்டாச் பண்ண ஒரு 10-12 சர்வே நம்பரை உங்கள் ஜி ஸ்கொயர் ப்ராஜெக்ட் போட்டு விற்கிறாங்க. பொதுமக்கள் ஏமாற போகிறார்கள். இன்கம் டேக்ஸ் அட்டாச் பண்ண லேண்டை இவங்க விற்கிறத நீங்கள் தடுக்கணும். பொதுமக்கள் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக கமிஷன் கம்ப்ளைண்ட். நூறு % ப்ரொசீட் பண்ண வாய்ப்பு இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அக்னாலஜ்மெண்ட் இருக்கு. கோர்ட்டை மூவ் பண்ணுறேன். எப்படி எடுப்பான், நல்லா எடுப்பாங்களே ஜி ஸ்கொயர் மேலே.
நல்லா கேட்டீங்க பிரதர். நான் இந்த நாவல் ஒரு ப்ராஜெக்ட்டு ஒரு 3 மாதத்துக்கு தான் ஈஸி எடுத்தேன். பணம் கட்டணும் உங்களுக்கு தெரியும், ஈஸி எடுக்கிறதுக்கு 3 மாதத்துக்கு எடுத்தப்பவே பஞ்ச் ஆஃப் என்ட்ரிஸ். 1 வருஷத்துக்கு தான் நான் சொன்னேன்ல 2000 என்ட்ரிஸ் வருது. இது நாவலூர் ஃபேஸ் 1 ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும். தமிழ்நாடு பூரா வித்துட்டேன்னு ஜி ஸ்கொயர் சொல்கிற ப்ராஜெக்ட்ஸோட ஈஸி எடுத்து, இதில் வேலை அதிகம், இது எளிதாக பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஒவ்வொரு ப்ராஜெக்டோட சர்வே நம்பர் ஐடென்டிஃபை பண்ணும். சர்வே நம்பர் ஐடென்டிஃபை பண்ணி ரெரால போய் அதுதான் இந்த சர்வே நம்பரான டேலி பண்ணி அந்த சர்வே நம்பரை போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ஈஸி எடுக்கணும். அதான் பார்த்தா என்ட்ரிஸ் இவ்வளோ வருது. உங்களுக்கு பணம் கட்டிட்டு தான் நீங்கள் இருக்க முடியும். இது ஒரு ஆள் செய்ய முடியக்கூடிய வேலை இல்லை. நானே 1 வருஷத்தை பார்த்துட்டு 3 மாதத்துக்கு தான் பணம் கட்டினேன். நான் 3 மாதத்துலேயே இவ்வளவு டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் சொல்வது போல் தமிழகம் முழுக்க ஜி ஸ்கொயர் விற்பனை செய்த அந்த எல்லா வீட்டுமனை திட்டங்களையும் எடுத்து பார்த்தால் இது மாதிரி நாவலூர் மாதிரி பல இடங்களில் இவர்கள் விட்டிருக்கலாம்.